வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையிலேருந்து பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தரமாக அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி எல்லாமே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து போனால் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, டேரெக்டாக நீ வீட்டிலேருந்தே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான ஜாப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை ஆகக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி படித்த அனைவரும் தரமாக அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெளிய பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? வேலை வாய்ப்பு உடனே வேணும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தா 15 நாளில் வேலை வாய்ப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்தா ரீலெவன பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் டாப் எம்என்சி கம்பெனியில் பார்த்தா ஈஸியாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அப்கிராட் மற்றும் கியூர்ஃபிட். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தா நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சிம்பிள் தான், இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தா வருஷத்துக்கு 15 லட்சரூபா பேக்கேஜில் போய் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ டிகிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் மினிமம் 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்த அனைவரும் தரமாக அப்ளை பண்ண முடியும். லிங்க் கீழே தரமாக கிளிக் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சிக்கோ தரமாக கிளிக் பண்ணி கெட் கைன டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா எக்ஸாமுக்கான ஸ்லாட் எல்லாமே கேட்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரெசியூம் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோடைய சாம்பிளில் வந்து பார்த்தா உங்களுடைய பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி மினிமம் 30 செகண்ட் வந்து வீடியோ மேக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து பார்த்தா வீடியோ ரெசியூம் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தா ரீல் லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்க பிளேஸ்மெண்ட் ஆனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீல் லெவல் அச்சீவ்ஸ் இந்த குரூப்பில் வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா கல்லூரி, மதுரையில் இருக்க தியாகராஜா கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட போஸ்ட் வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். என்ன மாதிரி ஜாப், எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம ஓவராலாக செக் பண்ணும்போது 32 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும். தியாகராஜா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் உங்களுக்கு. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், லேப் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க், அப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, எம்டிஎஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு விதமான வேக்கன்சி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நீ ஓவராலாக செக் பண்ணும்போது மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்புலேருந்து டிகிரி படித்தவரையும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18. அதிகபட்சமாக நீங்கள் ஜென்ரல் மட்டும் ஓசியாக இருந்தீங்கன்னா 30, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இருந்தீங்கன்னா 32, எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக 35 வரை அப்ளை பண்ண முடியும். இது போக மாற்றுத்திறனாளிகள் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாமஸ்படி எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் நாமஸ்படி எடுத்து மினிமம் சம்பளம் வந்து கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுக்கு 15900 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜாபுக்கு வந்து பார்த்தா மோஸ்ட்லி டேரெக்டாக இன்டர்வியூ வைக்க தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்கன்னா மேபி எக்ஸாமினேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அதுவும் குறைவான வாய்ப்பு தான். மோஸ்ட்லி உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/10/2021. நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே தாராளமாக கீழே கொடுத்துருக்கோம், செக் பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம, இதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதை கிளியராக தெரியலனா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளை லிங்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பேர் கரெக்டாக எழுதிட்டு டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். இதை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தா ஒரு யூனிக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வந்து சென்ட் பண்ணக்கூடாது. எத்தனை தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, சப்போஸ் இப்போ 1க்கு மேற்பட்ட ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தா ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஃபார்மாக நீ டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்குன்னா ஒவ்வொரு ஃபார்முக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து மாறுபடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ரிலேட்டிவ்க்கோ கொடுக்காதீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கு பேர் என்ன, அப்பா பேர் என்ன, எந்த கம்யூனிட்டி, அடுத்து ஆனா பெண்ணா, அது மட்டும் இல்லாமல் ஆதார் நம்பர் என்ன, மேரீடா, அது மாதிரி எல்லா விஷயமும் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து எந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, எவ்வளோ வந்து மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கோர்ஸ் எதுவும் படிச்சிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி டீல்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா பிளேஸ் மட்டும் டேட் எல்லாமே கேட்குறாங்க. இங்கே சைனை மறக்காமல் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னலாக கண்டிப்பாக அனைத்துமான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வச்சு செல்ஃப் அட்ரஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிற ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஒரு அஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, கல்வி தகுதிக்கான சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ் வச்சுக்கோங்க. அடுத்து ஜாதி சான்றிதழ் நகல், அடுத்து முன்னுரிமை இழப்பில் வந்தீங்கன்னா அது கூட நகல் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் வளர்ந்து கல்வி பயின்றீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம், கம்பல்சரி கிடையாது, இதெல்லாம் அடிஷ்னலாக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் ஸ்டாம்ப் போட்டுன்னு ஒரு என்வலப் கவர் வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்வலப் கவர்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவர்லாம் இருக்கும் உங்களுக்கு, அது வந்து உங்களுடைய நேம் அட்ரஸ் பின்கோட் வந்து கரெக்டாக எழுதிட்டு கண்டிப்பாக ஸ்டாம்ப் ஒட்டிருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 5 ரூபா ஸ்டாம்போ 10 ரூபா ஸ்டாம்போ ஒட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 5 ரூபீஸ் ஸ்டாம்போ 10 ரூபீஸ் ஸ்டாம்போ ஒட்டிட்டு அதை வந்து ஒரு A4 சைஸ் கவர்களில் வச்சு அனைத்துமான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் மற்றும் அப்ளிங் ஃபார்ம் எல்லாமே வச்சு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ண அட்ரஸ் வந்து பார்த்தீங்க நீட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, தாராளமாக இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி மேலும் தகவல் வேணும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வரது கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.